ஹலோ பிளேகிட் ஸ்குவாட், நான் தான் உங்கள் பிளேகிட். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பிளேகிட் வ்ளாக்ஸ். நம்ம சேனலுக்கு யாரும் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி கூட இருக்க பெல் பட்டனையும் வந்து தட்டி விட்டுக்கோங்க. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, தம்ப்நெயிலே பார்த்துட்டு வந்திருப்பீங்க. ஸோ ஃபைனலி ஒரு 2 வீக்ஸாக வெயிட் பண்ணி கஷ்டப்பட்டு போராடி தேடி அலைஞ்சு பிடிச்சி, ஸோ நம்மளுக்கான ஹெல்மெட், அதாவது நம்ம வந்து ஒரு பெரிய ரைட் பண்ண போகிறோம், அதுக்கான பர்ச்சேஸ் ஜாக் எல்லாமே எடுத்துட்ருக்கேன். ஸோ அதுக்காகவே வந்து ஒரு ஸ்பெஷல் ஹெல்மெட். அது மட்டும் இல்லாமல் இந்த ஹெல்மெட் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலே நம்மக்கிட்ட மட்டும்தான் இந்த ஹெல்மெட் இருக்குது, நம்ம பிளேகிட் ஸ்குவாட் கிட்ட மட்டும்தான் இந்த ஹெல்மெட் இருக்குது. ஸோ அதோட அன்பாக்சிங் அண்டு ரிவ்யூ வீடியோ தான் பார்க்க போகிறோம். ரிவ்யூனா எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன ரிவ்யூ அப்படியே சொல்ல போகிறேன் நான், அந்த ஹெல்மெட் வந்து ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ ஃபைனலி இந்த ஹெல்மெட் பார்த்தீங்கன்னா கேரளாவிலேருந்து வந்திருக்குங்க நம்மளுக்காக. ஸோ ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன் இந்த ஹெல்மெட்டுக்கு. ஸோ வந்து ஈவினிங் டைம் எங்கேயுமே லைட்டிங் கரெக்டாக இல்லையா, அதனால் வந்து பெட்ரூமில் வச்சு நான் இந்த வீடியோ ஷூட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ கொஞ்சம் கொஞ்சம் லைட்டிங்லாம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், கொச்சிக்காதீங்க. ஸோ முடிஞ்சளவுக்கு எனக்கும் அந்த நம்ம யூடியூப் சேனலுக்காக ஒரு ரூம் செட்டப்லாம் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. ஸோ நம்ம வீடு கொஞ்சம் குட்டினால அந்த செட்டப்லாம் பண்ண முடியாது. ஸோ ஃபைனலி இந்த ஹெல்மெட் வந்து அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இங்கே தான் இருக்குது, கேரளாவிலேருந்து இந்த ஹெல்மெட் வந்துருக்கு. ஸோ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் என்ன ஹெல்மெட்டுன்னு சொல்லிட்டு. காய்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து KYT இந்த பிராண்ட் KYT இதான் வந்து வாங்கியிருக்கோம். இந்த ஹெல்மெட் KYT நான் ஏன் சூஸ் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்ஸார் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எம்டி இதெல்லாம் போட்டு பார்த்துருக்கேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துருக்கேன். ஸோ எனக்கு வந்து கொஞ்சம் வித்தியாசமாக யார்ட்டையுமே இல்லாத மாதிரி ஒரு ஹெல்மெட் போடணும்னு ரொம்ப ரொம்ப ஆசை. எல்லாத்துக்குமே அந்த ஆசை இருக்கும். அந்த நம்ம வச்சுருக்க ஹெல்மெட் யார்கிட்ட இருக்கக்கூடாதுன்னு நம்ம யோசிப்போம். ஸோ இப்போ நிறைய ஆக்ஸார் இதெல்லாமே பயங்கரமாக சேல் ஆகிட்டுருக்கு. ஸோ KYT தமிழ்நாட்டில் நான் தேடி பார்த்தேன், எனக்கு பிடிச்ச மாதிரி எங்கேயுமே கிடைக்கல. எல்லாமே கொஞ்சம் பழைய மாடல் மாதிரி வச்சுருந்தாங்க. ஸோ எல்லா பக்கமும் நோண்டி நொங்கெடுத்து ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த ஹெல்மெட்டை வர வச்சுருக்கோம் கேரளாவிலேருந்து. ஸோ அவங்க பேஜை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அவங்க கிட்டே எல்லா ஹெல்மெட்டுமே அவைலபிள் இருக்குது. ஸோ ரொம்ப லேட் பண்ணாமல் அப்படி என்னடா ஹெல்மெட் வச்சுருக்க உள்ள அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். ஸோ இந்த இடத்துல வந்து என்னோடய டீட்டெயில்ஸ் வந்து போட்டிருக்கு. ஸோ அதை நான் மறைச்சிக்கிறேன், ஏன்னா நம்ம நேம் அட்ரஸ் எல்லாமே இதில் வந்துருச்சு. ஸோ கேரளாவிலேருந்து வந்தது இப்படி தாங்க பாக்ஸ் வந்துச்சு, வேறு மேலே வந்து எந்த பாக்ஸுமே இல்லை. ஸோ நான் ஆர்டர் பண்ண ஹெல்மெட்டோட பாக்ஸ் இது கிடையாது, ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய சைஸ் வந்து KYT-ல வந்து எல் சைஸு, இது வந்து எம் சைஸு. அது இல்லாமல் கலர் எல்லாம் வேற போட்டிருக்காங்க. ஸோ ரொம்ப பேசிகிட்டு இருக்கேன், அப்படியே வந்து அன்பாக்ஸ் பண்ணிடும், பயங்கர ஆர்வமாக இருக்கேன். ஸோ இப்படி தான் பாக்ஸ் வந்துச்சு, எந்த டேமேஜுமே இல்லை, நல்லாவே பேக் பண்ணியிருக்காங்க. நான் என்ன நினச்சேனா இதுக்கு மேலே இன்னொரு பாக்ஸ் போட்டு பேக் பண்ணுவாங்கன்னு நினச்சேன். ஸோ இதுதான் நம்ம வெப்பன். இந்த வெப்பன் பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து எல்லா ரைட்லேயுமே என் கூட இருக்கும் சேஃப்டி பர்பஸ்க்காக. இதில் வந்து மல்டி பர்பஸ் டூல் இருக்கும், சீசரு, பாட்டில் ஓப்பனர், அந்த மாதிரி வந்து நிறையா டூல்ஸ் இருக்கும். நம்ம வெப்பன் எடுத்தாச்சு, பயங்கர ஆர்வங்க. ரொம்ப நாளாக வந்து இந்த ஹெல்மெட்டுக்கு வந்து நான் வெயிட் பண்ணிட்டுருந்தேன், கையெல்லாம் கொஞ்சம் ஷிவரிங் ஆகுது. ஸோ பிரிக்கிறேன் பிரிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல அவங்களோட கடையோட டேக் கொடுத்துருக்காங்க, சாப்பர்ஸ் த ஹெல்மெட் கிங் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அப்புறம் வந்து பின்னாடி வந்து ஒரு அவங்களோட காண்டாக்ட் நம்பர், அப்புறம் வந்து இன்ஸ்டா பேஜும் போட்டிருக்காங்க. ஸோ இதுதான் ஒரு டேக் ஒன்று இருக்குது மேலேயே. ஸோ பார்த்தீங்கன்னா இதுக்கு அட்ரஸுக்கு கீழே ஒரு பில் காப்பி வச்சுருக்காங்க கைஸ். ஸோ அட்ரஸுக்கு கீழே வந்து ஹெல்மெட்டோட ப்ரைஸ், அப்புறம் வந்து இதெல்லாம் போட்டிருக்காங்க. ஸோ நான் உங்களுக்கு காமிக்கிறேன், இதில் வந்து என்னோடய நேம் இருக்குது. நம்ம நேம் வந்து நிறையா பேத்துக்கு தெரியாது, என்னோடய நெஜ பேர் வந்து நிறையா பேத்துக்கு தெரியாது. ஸோ இதான் வந்து அந்த பில் காப்பி இருக்குது. ஸோ பில் காப்பி இங்கே இருக்கட்டும். ஸோ அட்ரஸை பிரித்தாச்சு, பயங்கர டெம்ட் ஆகுதுங்க பாக்ஸை பிரிக்க போட்டாச்சு. ஸோ காய்ஸ் பிரித்தாச்சு, ஹெல்மெட் உள்ளே இருக்குது பாருங்க. ஸோ KYT. ஸோ பேக்கிங் ஓகே தான், சைட்லாம் கொஞ்சம் உள்ளே வச்சுருக்காங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா KYT-யோட ஒரு புக்லெட், அப்புறம் வந்து ஒரு 2 ஸ்டிக்கர்ஸ் இருக்குது. ஸோ தெரியுதுங்களா, ஒரு புக்லெட்டும் பெருசாக இருக்குது புக்லெட்டு. ஆமாம் KYT, அடே சாமி ஹெல்மெட்டுக்கு பாருங்கங்க எவ்வளோ பெரிய புக்லெட்டுன்னு சொல்லிட்டு நான் இது வரைக்கும் இப்படி ஒரு புக்லெட்டை நான் பார்த்ததே இல்லை ஹெல்மெட்டுக்குன்னு சொல்லிட்டு.
மூணு ஸ்டிக்கர்ஸ் இருக்கு உள்ள கேஒய்டி அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு ஓவல் ஷேப்பில், அப்புறம் வெறும் கேஒய்டி. பாதுங்க, அதில் ஓரமாக வச்சிடலாம், ஓரமாக இருக்கட்டும். ஸோ எங்கே 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 சைடில் வச்சுருக்காங்க, தா ஹெல்மெட் எடுத்தாச்சு. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பயங்கர ஹாப்பியாக இருக்கேன். ஸோ ரொம்ப நாள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் இந்த ஹெல்மெட்டுக்கு, எந்த டேமேஜும் இல்லாமல் இருக்கணும். ஸோ ஓப்பன் பண்ணிடலாம். யா த காய்ஸ், பேக் சைடில் நான் சூஸ் பண்ண அதே ஹெல்மெட் தான், அதே தான் சைஸ் எம்னு போட்டிருக்கு. பட் நான் எல் சைஸ் சொன்னேன். ஸோ காய்ஸ், இதுதாங்க நம்மளோட புது பிளேகிட் ஸ்குவாடோட புது ஹெல்மெட். எம் சைஸ் வந்திருக்கோ, கரெக்டாக இருக்குமா? ஸோ எம்னு போட்டிருக்காங்க, போட்டு பார்ப்போம், பத்துலினா திருப்பி அமிச்சிடலாம். ஸோ இந்த ஹெல்மெட் தாங்க. ஸோ கேஒய்டி டிடி கோர்ஸ் இதுதான் வந்து நம்ம ஆர்டர் பண்ணணும். ஸோ மாசாக இருக்கல கிராஃபிக்ஸு. ஸோ இந்த ஹெல்மெட் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் நம்ம கிட்ட மட்டும்தான் இருக்குது. நானும் நிறையா பேஜில், நிறையா பக்கம், நிறையா ஷாப்ஸில் கூட கேட்டு பார்த்துட்டேன். ஸோ இந்த ஹெல்மெட் யார்ட்டையுமே கிடையாது. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஏதாவது டேமேஜ் இருக்கான்னு பார்க்கலாம். நான் ஆர்டர் பண்ண மாதிரி அப்படியே இருக்குது, நான் ட்ரை பண்ணி பார்த்துட்றேன். எனக்கு வந்து சைஸ் வந்து கொஞ்சம் மனசு உறுத்திட்டே இருக்குது. நான் ஆக்ஸாரில் வந்து எல் சைஸ் தான் எனக்கு கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் வேகுதுங்க, ஃபேன்லாம் போடலையா வீடியோ எடுக்கிறதுனால. ஸோ காய் வந்து ஹெல்மெட் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக ஃபிட்டாக இருக்குது. கண்ணாடி போட முடியுமான்னு செக் பண்ணிக்கலாம். ஸோ பேடிங்ஸ் மாற்றி தான் அனுப்பிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மேலே வந்து எம் சைஸ்ன்னு மட்டும் ஒட்டி இருக்குது ஷெல்லில், அந்த அதாவது இந்த விண்ட்ஷீல்டில். ஸோ அப்படியே ஒரு ரேஸ் ஓட்டுற ஃபீல் வருது. ஸோ இருங்க, ஹெல்மெட்டை கழுவிடலாம்னு கண்ணாடியில் பார்த்துக்கிறேன். நல்லா இருக்கு, ஹெல்மெட் சூப்பராக இருக்குது. ஸோ இதுதான் இந்த பக்கம். ஸோ ஹெல்மெட் வந்து பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகுதுங்க. ஸோ எந்த ஒரு ஷேக்கும் இல்லை, கரெக்டான சைஸு. ஸோ உள்ளே இருக்க குஷன்லாம் வந்து பயங்கர சாஃப்டாக இருக்குங்க. நைஸ் காய்ஸ், ஹெல்மெட் நல்லா இருக்குங்க. ஆனால் உள்ளே பார்த்தீங்கன்னா எல் சைஸுன்னு ஒட்டி இருக்கு. எல் சைஸ் தான் ஹெல்மெட் வந்து எல் சைஸு, பட் வந்து இதில் வந்து எம் சைஸுன்னு போட்டிருக்காங்க. என்னவோ யாருக்கு தெரியும். பயங்கர ஹாப்பிங்க, எந்த ஒரு டேமேஜும் இல்லை, நீட்டாக தான் இருக்குது, எந்த ஸ்க்ராச்சஸும் ஆகலை. டூ வீலர் ஹெல்மெட் கேஒய்டி. ஸோ ஸ்பாய்லர்ஸ் ஆல்சோ குட், லுக்ஸ் குட். ஸோ நெட் டைப்பில் செமையாக இருக்கலைங்க. நம்ம பிளேகிட் ஸ்குவாட்ட மட்டும்தான் வந்து இந்த ஹெல்மெட் இருக்குது. ஸோ பாருங்கள், கேஒய்டி. நான் வந்து நிறையா விசாரித்தேன் என்ன ஹெல்மெட் வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப யோசித்து நிதானமாக பொறுமையாக பார்த்து தான் இந்த ஹெல்மெட் எடுத்துட்டேன். ஸோ பிரிச்சிடலாம். ஸோ கேஒய்டி நம்ம வாங்கியாச்சு. இதுக்கு முன்னாடி என்ன போட்டிருக்காங்கன்னா பின்லாக் ரெட் வார்னிங் என்னோ போட்டிருக்காங்க. அண்ட் இந்த ஹெல்மெட் கேஒய்டி பிராண்ட் பார்த்தீங்கன்னா டிசைனட் அண்ட் டெவலப்டு பை இட்டாலி. ஸோ கேஒய்டி வந்து கம்மிங் ஃப்ரம் இட்டாலி, இட்டாலியன் பிராண்ட். இது வந்து முழுக்க முழுக்க வந்து இதோட ஸ்பெக்கு பார்த்தீங்கன்னா ரேஸ்க்காகவே யூஸ் பண்ணுறது. ஸோ ரேஸ் மீன் ட்ராக் பர்பஸ்க்காக தான் இந்த ஹெல்மெட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. எல்லாமே வந்து விண்ட் டெஸ்ட் பண்ணி தான் வரும். ஸோ செம்ம எக்ஸைட்டடாக இருக்கேன் ஹெல்மெட்டை பார்த்தோன்னே. ஸோ சைடில் கேஒய்டின்னு இருக்குது. இந்த இடத்துல வந்து என்னோடய லக்கி நம்பர் வந்து 5ங்க. இந்த இடத்துல வந்து 5 இருந்தனாலவே இந்த ஹெல்மெட்டை வாங்கினேன், வேறு எந்த காரணமும் கிடையாது. ஸோ 5 இங்கே இந்த ரெண்டு சைடு இருக்குது. ஸோ இது வந்து நார்மல் டைப்பு தான், அந்த டீலிங் கிடையாது. ஸோ இது வந்து நார்மல் குயிக் ரிலீஸ்ன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி செட்டப்பில் தான் வந்திருக்கு. அண்டு பேடிங்ஸ் எல்லாம் நல்லா சாஃப்டாக இருக்குது. பின்லாக்கான ப்ரொவிஷன்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. இதுக்கு நம்ம வந்து பின்லாக் வந்து நம்ம தான் எக்ஸ்ட்ரா வாங்கி ஃபிட் பண்ணிக்கணும். அண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இது வந்து டியூல் வைசர் கிடையாது, சிங்கிள் வைசர் மட்டும்தான் இருக்குது. ஸோ ஏர்வென்ஸ் பார்த்தோம்னா இந்த இடத்துல ஒரு ஏர்வென்ட் இருக்குது, அப்புறம் இங்கே மேலே ஒரு ஏர்வென்ட் இருக்குங்க. அதுக்கப்புறம் ஸோ இந்த இடத்துல ரெண்டு ஏர்வென்ட்ஸ் இருக்குது, இந்த பக்கமும் இந்த பக்கமும் ஏர்வென்ட்ஸ் இருக்குது. ஸோ கைஸ், பயங்கரமாக இருக்குது ஹெல்மெட் பார்க்குறதுக்கு. ஸோ நான் வந்து ஹெல்மெட் ஆர்டர் பண்ணிட்டு வருமா வராதா, ஐயோ ஏமாத்திரணும் அப்படிலாம் பயந்துட்டு நிறைய பேர்ட்ட அட்வைஸ் கேட்டுட்டு தான் வந்து இந்த ஹெல்மெட் ஆர்டர் பண்ணேன். ஸோ பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கு. ஹெல்மெட்டோட பேடிங் கம்ஃபர்ட் நல்லாயிருக்கு. உள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளூடூத் இல்லைனா இன்டர்காம் வைக்கிறதுக்கான அந்த ப்ரொவிஷன்ஸும் இதில் இருக்குங்க. அண்டு கேஒய்டி வார்னிங் என்னமோ உள்ளே டேக்லாம் இருக்குது, ஆனால் உள்ளே வந்து எல் சைஸ் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க.
ஸோ பேடிங்லாம் ஒரு தடவை பிரித்து பார்த்துடணும். உள்ளேயும் கேஒய்டி அப்படின்னு சொல்லிட்டு உள்ளேயும் கொடுத்துருக்கு. கேள்விப்பட்டது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏஜிவியோட பேஸ் ஹெல்மெட்டில் இருக்க அதே ஷெல் தான் வந்து கேஒய்டிலையும் யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அது வந்து எனக்கு வந்து உண்மையாக இல்லையான்னு தெரில. ஸோ உண்மையாக தான் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் காய்ஸ், இந்த ஹெல்மெட் எப்படி இருக்கணும் மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இனிமேல் நம்ம வரப்போகிற ரைட்ஸ், நம்ம எல்லா ரைட்ஸ்க்கும் இந்த ஹெல்மெட் தான் இனிமேல் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ மாஸான ஹெல்மெட் பயங்கரமாக இருக்குது, தரமாக இருக்குது, நம்ம போகனுக்கு ஏற்ற மாதிரியே இருக்குது. ஆனால் இந்த ஹெல்மெட் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து குட்டியாக இருக்க மாதிரி இருக்குது, ஆக்சுவலாக கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி இருந்துச்சு. ஸோ நல்லா இருக்குங்க, செம்ம ஃபீல். இந்த இடத்த ஆக்சுவலில் பார்த்தீங்கன்னா சைடில் தான் வந்து தூக்கி விடுற மாதிரி இருக்கும், இங்கே வந்து முன்னாடியே கொடுத்துருக்காங்க. ஸோ சூப்பராக இருக்குது. ஆக்சார் இப்போ கொஞ்சம் பழசாகி அந்த வின் சவுண்ட்லாம் எனக்கு நல்லா கேட்க ஆரம்பிச்சிருச்சு ஹெல்மெட்டுக்குள்ளே, இனிமேல் அந்த ப்ராப்ளம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ போட கொஞ்சம் டைட்டாக இருக்குது, போட போட அப்படியே கொஞ்சம் லூஸ் ஆகிக்கும், கரெக்டான ஃபிட்டுக்கு வந்துடும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். இந்த ஹெல்மெட் பார்த்தீங்கன்னா சாப்பர்ஸ் த ஹெல்மெட் கிங்குன்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராம் பேஜ் இருந்துச்சு, அதில் பார்த்து செக் பண்ணி ஸோ இந்த ஹெல்மெட் வேணும்னு சொல்லி ஆர்டர் பண்ணி வாங்குச்சு கேரளாவிலேருந்து. ஸோ ஹெல்மெட் வந்து டெலிவரி ஆகிறதுக்கு ஒரு 3 days ஆச்சு. நோ கேஷ் ஆன் டெலிவரி, கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது இவங்கக்கிட்ட, நம்ம வந்து ஃபுல் அமௌண்ட் பே பண்ணணும். இந்த ஹெல்மெட்டோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து 8K வந்துச்சு. என்னோடய எக்ஸ்பென்ஸ்க்கு இது வந்து கொஞ்சம், நான் போட்டு வச்சு இந்த பட்ஜெட்டுக்கு இந்த ஹெல்மெட் வந்து எனக்கு கொஞ்சம் காஸ்ட்லி தான். பட் எனக்கு இந்த ஹெல்மெட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, சேஃப்டி பர்பஸ்க்காக மட்டும்தான் நம்ம வந்து ஹெல்மெட்ஸ் எடுக்கிறோம். ஸோ மெயினாக அதில் வந்து காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நான் ஒரு 6000 அந்த ரேஞ்சில் தான் பட்ஜெட் வச்சுருந்தேன். ஸோ நான் என்ன சூஸ் பண்ணலான்றதுன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சார் இல்லைன்னா SMK இதுதான் நான் வந்து சூஸ் பண்ணலான்றேன். அன்ஃபார்ச்சுனேட்லி நான் வந்து நிறையா பேர்த்துக்கிட்ட சஜஷன் கேட்டேன், என்ன ஹெல்மெட் சூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டதுக்கு நிறையா பேர் வந்து உனக்கு கேஒய்டி கிடச்சிச்சுன்னா எடுத்துக்குவோம், அது வந்து உனக்கு சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அந்த ஒரு காரணத்தினாலே நான் கேஒய்டி வந்து ஒரு 2-1 month இருக்குங்க நான் தேட ஆரம்பித்தேன். ஸோ கொஞ்சம் பிஸி ஷெட்யூல் இருந்தாலுமே அந்த டைம்லேயுமே நான் வந்து கேஒய்டி ஹெல்மெட்ஸை பற்றி தேடிடுவேன். கரூர், கோயம்புத்தூர் எல்லா பக்கமும் கேட்டமே கிடைக்கல. ஸோ அரேஞ்ச் பண்ணி தரேன்னு தான் சொன்னாங்க, யாரும் அது வந்து கிடைக்கலன்னு தான் சொன்னாங்க. ஸோ நானாக தேடி இன்ஸ்டாகிராம் பேஜ்லேருந்து பிடிச்சி இந்த ஹெல்மெட் வாங்கினேன். ஹெல்மெட் ஜாக் இதெல்லாம் பற்றி கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிட்டு ஒரு ஃபுல் ரிவ்யூ கொடுக்கலான்னு இருக்கேன். ஸோ இந்த ஹெல்மெட் பற்றி நான் ரிவ்யூ உங்களுக்கு வேணும்னா சொல்லி கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. இன்னும் வந்து இதுக்கு வந்து கோப்ரோ மவுண்ட்லாம் வந்து செட் பண்ணணும், பிளாக் செட்டப்லாம் பண்ணணும். ஸோ அதுக்கான வேலையை பார்க்கணும், ஏன்னா நாளைக்கு வந்து ஒரு ரைடு இருக்குது, நம்ம கிளம்புறோம். தமிழ்நாட்டில் இந்த ஹெல்மெட் நம்மக்கிட்ட மட்டும்தான் இருக்குது. ஸோ நான் விசாரித்த வரைக்கும், ஸோ சப்போஸ் யாராச்சும் இந்த ஹெல்மெட் வந்து நீங்கள் நேரில் பார்த்துருந்தீங்கன்னா அதையுமே கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா வந்து எனக்கு தெரில, நான் தேடின வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் என்னோடய சர்க்கிள் ஃபுல்லாக நான் தேடி பார்த்தேன், இந்த ஹெல்மெட் வந்து யார்கிட்டையுமே இல்லைன்னு தான் சொன்னாங்க. ஸோ நான் இந்த கிராஃபிக்ஸை காமிச்சோன்னே எல்லாமே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எனக்கும் ரொம்ப பிடிச்சிக்கிச்சு ஹெல்மெட்டை பார்த்தோடனே. அவ்வளோதான் காய், வேறு என்ன பேசுறதுன்னு எனக்கு தெரியல. நான் வந்து இதை போட்டுட்டு ஒரு ட்ரைவ் ஒன்று வெளியே போயிட்டு வரேன். பப்ளிக் ஒப்பீனியன்லாம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துருவோம். அது இல்லாமல் மவுண்ட் ஒன்று வாங்கிட்டு வரணும், போயிட்டு தான் வாங்கிட்டு வரணும். அவ்வளோதான் ஸ்குவாட். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம ப்ளேகிட் ஸ்குவாடோட புது ஹெல்மெட் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லிடுங்க காய்ஸ், மறந்துடாதீங்க. லவ் யூ காய்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஓகே காய்ஸ், பாய் பாய். நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக இருந்தீங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு வந்து ஒரு அச்சீவ்மெண்ட் கொடுக்குற மாதிரி. ஸோ மறந்துடாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க காய்ஸ். லவ் யூ காய்ஸ். நம்ம இந்த வருஷத்துக்குள்ளே 1 lakh ஃபேமிலி வந்து சீக்கிரமாக ரீச் பண்ணுறோம். ஸோ கண்டிப்பாக ஜெயிக்கிறோம். ஸோ மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லவ் யூ காய்ஸ், பாய் பாய்.